ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மணி சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மணி சுண்டல் செய்யறதுக்கு நான் ஒரு கப் பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். ஒரு கப் பச்சரிசி மாவுக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் ஆயில், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா ஹீட் ஆகணும். தண்ணி நல்லா ஹீட் ஆனதும் நம்ம வச்சுருக்க பச்சரிசி மாவை அதில் கொட்டிடலாம். இப்போ தண்ணி நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க பச்சரிசி மாவை அதில் போட்டுடலாம். பச்சரிசி மாவை போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கட்டி இல்லாமல் எல்லா மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி கரண்டியிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ அது ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுடலாம். கொஞ்சம் சூடு ஆறட்டும். சூடு ஆறினதும் நம்ம குட்டி குட்டி உருண்டையாக எடுத்து பிடிச்சிடலாம். இப்போ இது நல்லா சூடு ஆறிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துட்டு ஒரு கோழி குண்டு சைஸில் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு கையில் இந்த மாதிரி உருட்டிக்கலாம். குட்டி குட்டியாக உருட்டி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கிட்டேன். இந்த பால்ஸ் எல்லாத்தையும் இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம அவிக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிக்கிட்டேன். இப்போ இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எல்லா பக்கமும் தடவி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம உருட்டி வச்ச இந்த பால்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த இட்லி தட்டில் வச்சுக்கலாம். வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். இது ஒரு 10-15 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ இதை தாளிச்சிக்கலாம். கடாயை ஹீட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்ட்டுலாம் அவசியம் இல்லை, சும்மா லைட்டாக வதங்கினா போதும். இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. நம்ம வேக வச்சு வச்ச உருண்டை எடுத்து இதில் போட்டுக்கலாம். இப்போ இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். சால்ட் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடைசியாக இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடி போட்டுக்கிறேன். இட்லி பொடி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேறொரு பாத்திரத்தில் இதை மாற்றிக்கிட்டோம். இதில் கொஞ்சமாக துருவின கேரட்டு, அப்புறம் கொஞ்சமாக துருவின மாங்காய். ரெண்டுத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மணி சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் அனுப்புங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.